கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரம்நீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 63 சியமந்தகமணி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே நாம் யதுவினுடைய வம்சத்தில வந்த கார்த்தவீரியார்ஜுனன் மற்றும் ஜாமகனின் கதைகளை பார்த்தோம். இந்த வம்சத்திலேதான் எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான். கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி கண்ணன் சம்பந்தப்பட்ட ஒரு சரித்திரம். கண்ணன் இந்த கதையில ஒரு பாத்திரமாக ஒரு கேரக்டராக இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு கதையை முன்னாடியே சொல்றார் மகரிஷி. அதற்கு ஒரு விசேஷமான காரணம் உண்டு. அது என்ன காரணம்னு கேட்டா, கிருஷ்ணாவதாரத்தினுடைய அடிப்படையான காரணம் பூமி தேவியால பாரம் தாங்க முடியலை அப்படிங்கிறது தான். இந்த பூபாரத்தை தாங்க முடியாமல் பூமி தேவி போய் முறையிட அதற்கு இறங்கி எம்பெருமான் கண்ணன் அவதரித்தான். அந்த அவதாரத்துல பூமி தேவியினுடைய தோன்றுதலா இருக்கக்கூடிய சத்யபாமா தேவியை கண்ணன் மணந்தான். அந்த சத்யபாமாவினுடைய கல்யாணம் எப்படி ஆச்சு அப்படிங்கறத முதல்ல சொல்றது உச்சிதமாக இருக்கும்னு நினைச்சு மகரிஷி இந்த கதையை முதல்ல சொல்ல தொடங்குகிறார். சியமந்தக மணியினுடைய கதைய. இந்த கதை எங்கேந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா, யது வம்சத்துல விஷ்ணி அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த விஷ்ணிக்கு சுமித்ரன்னு ஒரு பிள்ளை, சுமித்ரனுக்கு அனமித்ரன்னு ஒரு பிள்ளை, அந்த அனமித்ரனுக்கு ரெண்டு பிள்ளைகள், பிரசேனன் சத்ராஜித் அப்படின்னு அவர்களுக்கு பேர். அதுல சத்ராஜித் அப்படிங்கிறவன் சூரியனுடைய பெரிய உபாசகன். சூரியனை வணங்கி வழிபட்டு ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி தினமும் ரொம்ப ஸ்ரத்தையா சேவிப்பாராம். அதனால சூரிய பகவான் பிரசன்னமாய் ஒரு நாள் பிரத்யக்ஷமானார் சத்ராஜித்துக்கு. பிரத்யக்ஷமானவரை பார்க்க முடியலையாம் சத்ராஜித்தால. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் வந்தவரை பார்க்க முடியலையே அப்படின்ன உடனே சத்ராஜித் சூரியனை பார்த்து சொன்னா, பகவானே, நீர் ஆகாசத்துல இருக்கும் பொழுது உம்முடைய கிரணங்களால உம்மை ஒழுங்கா சேவிக்க முடியாது, நேர பார்க்க முடியாது சூரியனை. இப்போ பிரத்யக்ஷமா வந்திருக்கும் பொழுதும் அதே நிலைதான் அடியனுக்கு. இப்பொழுதும் நேரடியா சேவிக்க முடியலையே, ஏதோ ஒண்ணு தடுக்கிறது, பளிச்சுன்னு இருக்கு, ஆனா ஒண்ணும் புலப்படல, தேவரீருடைய ரூபத்தை சேவிக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே சூரிய பகவான் தன் கழுத்துல இருந்த ஒரு மாலையை கழட்டினாராம். அந்த மாலை ஒரு தங்க ஹாரத்துல ஒரு மணி கோத்த மாலை. அந்த மணிதான் சியமந்தக மணி. அந்த மணியினுடைய தேஜஸ் எப்பேற்பட்டதுன்னா, சூரியனையே நமக்கு காண்பிக்க முடியாத அளவுக்கு தேஜஸ் உடையது சியமந்தக மணி. அந்த சியமந்தக மணியை கழட்டின உடனே சூரிய பகவான சேவிக்க முடிஞ்சுதாம் சத்ராஜித்தால. சிறிய உருவமாக செக்கச்செவேல்னு மஞ்சளான கண்களோட ரொம்பவும் பிரசன்ன வதனமாய் இருக்கும் சூரியனை வணங்கினார் சத்ராஜித். சூரிய பகவான் சொன்னார், உன்னுடைய உபாசனையினால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னு கேட்க சத்ராஜித் இந்த சியமந்தக மணியை பார்த்து ஆசைப்பட்டானாம். சூரிய பகவானுக்கே தேஜஸை கொடுக்கக்கூடிய ஒரு மணினா அது எப்பேற்பட்டது, அது நம்ம கிட்டக்க இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த சியமந்தக மணியை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொன்னானாம் சத்ராஜித். சூரிய பகவானும் அப்படியே ஆகட்டும்னு கொடுத்து விட்டார். கொடுத்த உடனே சத்ராஜித் ரொம்ப சந்தோஷமா அந்த மணியை அணிஞ்சுண்டு எல்லாருக்கும் காண்பிக்கணும் அப்படின்னு ஊர் முழுக்க சுத்த ஆரம்பிச்சானாம். சத்ராஜித் இருக்கிறது துவாரகையில, கிருஷ்ணன் துவாரகையில இருக்கக்கூடிய காலம் அது.
கிருஷ்ணனுக்கு போய் காட்டணும் இந்த மணிய, தன்கிட்ட எப்பேற்பட்ட தேஜஸ்வியான மணி இருக்கிறதுன்னு பட்டாட்டோபமா தெரிவிச்சுக்கணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு போனான் சத்ராஜித். இந்த வரக்கூடிய சத்ராஜித்தை பார்த்த ஜனங்கள் எல்லாம் அசந்து போயிட்டார்கள். எப்பேற்பட்ட தேஜஸ் இவருக்கு, எம்பெருமான் கிருஷ்ணனை பார்க்க சூரிய பகவானே வந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு சந்தோஷத்தோட போய் குதூகலமா ஜனங்கள் எல்லாம் சொன்னாலாம், எம்பெருமானே உம்ம சேவிக்க சூரிய பகவான் வந்திருக்கார் அப்படின்னு. கண்ணன் தூரேந்து பார்த்தார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வர்றது சூரிய பகவான் இல்லப்பா, அது நம்ம சத்ராஜித் தான். அவர் கழுத்துல ஒரு மணி இப்போ தரிச்சுட்டு இருக்கார், அந்த மணி சியமந்தக மணி, அதனுடைய தேஜஸ் தான் சூரியன் போல காணுகிறது அப்படின்னு சொன்னாராம். இது மட்டும் இல்ல, மேல சொல்றார் பகவான், இந்த மணி இருக்கக்கூடிய இடத்துல துர்பிக்ஷமே இருக்காது, வியாதியே இருக்காது, சர்ப்ப பயமே இருக்காது. அதனால இப்பேற்பட்ட மணி ஒரு ராஜா கிட்டக்க இருக்கிறது தான் சரி. உக்ரசேன மகாராஜா இப்பொழுது இங்க இருக்கார், அவர்கிட்டக்க அந்த மணி இருக்கிறது தான் நியாயமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த விஷயம் காதுல விழுந்ததோ இல்லையோ சத்ராஜித்துக்கு, நாம இப்ப உள்ள போனோம்னா கிருஷ்ணன் பிடுங்கின்றுவான் மணிய அப்படின்னு நினைச்சுண்டு வந்த சத்ராஜித் ஆத்துக்கு திரும்பி போயிட்டான். போனவனுக்கு பயம் வந்துடுது, இந்த மணியை யாராவது அபகரிச்சுண்டு போயிட போறாளே, கிருஷ்ணன் வாங்கிட்டு போயிட போறானே அப்படிங்கிற பயம். கிருஷ்ணன் நினைக்கிறார், மணி சத்ராஜித்து கிட்ட இருக்கிறது சத்ராஜித்துக்கு தான் ஆபத்து, ஏன்னா இவ்வளோ விலை உயர்ந்த ஒண்ணு, தேஜஸ்வியான ஒண்ணு ஒத்தங்கிட்டக்க இருக்குன்னு உலகத்துக்கு தெரிஞ்சதுனாலே திருட்டு பயம் ஏற்பட்டுடும். திருட்டு பயம் மட்டும் இல்ல, பிராண பயமே ஏற்பட்டுடும். அந்த மணியை அபகரிக்கிறதுக்காக ஒரு கால் சத்ராஜித்த கொல்லணும்னாலும் அஞ்சமாட்டார்கள். அப்படி இருக்க சத்ராஜித் கிட்டக்க அந்த மணி இருக்கிறது அவனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எம்பெருமான் நினைக்கிறார். சத்ராஜித்தோ எம்பெருமான் கிட்டேந்து தனக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறான். என்ன பண்றதுன்னு புரியல. உடனே தன்னுடைய தம்பி பிரசேனனை கூப்பிட்டான். பிரசேனா, இந்த கிருஷ்ணன் கிட்டேந்து இந்த மணிக்கு ஆபத்து இருக்கு, அதனால இந்த மணி எடுத்துட்டு நீ காட்டுக்குள்ள போயிடு, நான் பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் மணியோட தப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரசேனன் கிட்டக்க மணியை ஒப்படைச்சான் சத்ராஜித். இந்த மணிக்கு இன்னொரு விசேஷத்தன்மையும் உண்டா. என்ன தன்மைனா, யாருக்கிட்டக்க இந்த மணி இருக்கோ அது 8 பாரம் தங்கம் கொடுக்குமாம் தினம். 8 பாரம் தங்கம்னா கிட்டத்தட்ட 600 கிலோ தங்கமா, அவ்வளவு தங்கம் கொடுக்கும். ஒருவன் ஸ்ரத்தையா அதை வச்சுட்டு இருந்தான், அதை தவிர துர்பிக்ஷத்தை போக்கும், வியாதி வராது, சர்ப்பதோஷம் ஒழியும், எல்லாம் உண்டு. இந்த மணியினுடைய விசேஷங்கள் இத்தனை. ஆனால் ஒருவன் அசுத்தமாகவோ அதர்மியாகவோ இருந்தானால் அவனுக்கே ஆபத்தை விளைவிக்குமாம் இந்த மணி. இந்த பிரசேனன் மணியை கழுத்துல போட்டுண்டு கிளம்பி போனான் காட்டுக்குள்ள. போனவனுக்கு ஏதோ ஒரு ஆசௌச்சம் ஏற்பட்டு போயிட்டு வந்து சரியா அவன் அலம்பிக்கல, கைய கால சுத்தமாக்கிக்கணும், அந்த மாதிரி ஆக்கிக்கலையாம். உடனே இந்த மணி தன்னுடைய மகிமையை காட்ட ஆரம்பிச்சுடும். அசுத்தமா ஒருவன் இருந்தானால் அவனுக்கு பெரிய ஆபத்து வருமாம் இந்த மணியை வச்சுட்டு இருந்தான். அந்த ஆபத்து வந்துடுத்து. இந்த மணி பளபளான்னு இருக்கா, அந்த பளபளப்பை பார்த்த ஒரு சிங்கம் அந்த மணிய தனக்கு வேணும்னு நினைச்சு மணிய தரிச்சுட்டு இருக்கிற பிரசேனனை கொன்னுட்டு அந்த மணி எடுத்துன்னு போயிடுது. இந்த சிங்கம் கொஞ்ச தூரம் போச்சு, சிங்கத்தின் கையில மணிய பார்த்த ஒரு கரடி அந்த சிங்கத்தை அடிச்சு அந்த மணிய தன்னுடைய குகைக்கு தூக்கிட்டு போயிடுதான். கரடியினுடைய குகையில ஒரு குட்டி கரடி தூங்கிட்டு இருக்கு தொட்டில்ல, அந்த குட்டி கரடிக்கு விளையாட்டு பொருளா இந்த மணியை கட்டி விட்டுடுத்து அந்த பெரிய கரடி. இப்படியாக இந்த மணியினுடைய கதை காட்டுல இப்படி ஆயிருக்கு. துவாரகையில என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பிரசேனனை திடீர்னு காணும், போன பிரசேனன் எங்க அப்படின்னு தேடி போனவர்கள் கண்டுபிடிக்க முடியாம திரும்பி வந்து விட்டா. சியமந்தக மணியையும் காணும் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுது வாளுக்கு. உடனே எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். கிருஷ்ணனுக்கு அந்த சியமந்தக மணி சத்ராஜித்து கிட்டக்க இருக்கிறது சரியில்லைன்னு தோணித்து, நாட்டினுடைய நன்மைக்கும் சத்ராஜித்தினுடைய பாதுகாப்புக்கும் அந்த மணியானது அவன் கிட்டேந்து வாங்கி நாம் வச்சுக்கணும்னு
கண்ணன் நினைச்சா அதுல தப்பில்ல. அதனால ஒருவேளை கண்ணன் அந்த மணியை எடுத்திருப்பானோ அப்படின்னு அரசல் புரசலா பேச்சு கிளம்ப, தன் மேல வந்த இந்த அவதூற போக்கடிக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் கிளம்பினான். கிளம்பி சைன்யத்தோட போனானாம் காட்டுக்குள்ள. தனியா போய் தேடினாலாம் வேலைக்காகாது, நம்ம காட்டுக்குள்ள போவோம். எனக்கு தெரிஞ்சு பிரசேனன் தான் அந்த மணி எடுத்துட்டு போயிருக்கணும். பிரசேனனை கண்டுபிடிச்சா மணியை கண்டுபிடிச்சுடலாம், வாங்கோ தேடலாம்னு யாதவ சைன்யம் முழுக்கவும் அழைச்சுண்டு கண்ணன் காட்டுக்குள்ள போனான். போனா அங்க பிரசேனன் விழுந்து கடந்தத்தை பார்த்தான். அவனை ஒரு சிங்கம் கொன்னு போட்டிருக்கு. சிங்கத்தினுடைய அடித்தளங்கள் எல்லாம் அங்க தெரியறது. இத பார்த்த உடனே என்னடா ஆச்சு, மணி எங்க போச்சு, சிங்கத்துக்கிட்டதான் இருக்கணும், இப்ப ஏற்பட்ட ஆபத்து வரும், மணி கையில இருந்தான் தெரிஞ்சுதான் சத்ராஜ்யத்துக்கிட்டக்க மணி இருக்க வேண்டாம்னு நினைச்சேன் நான் அப்படின்னு வேற சொன்னான் சைன்யத்துக்கிட்ட. சரின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போனார்கள் எல்லாரும். பார்த்தா அந்த சிங்கமும் அங்க செத்து கிடக்கிறது, மணிய காணல. அங்க ஒரு கடி கரடியினுடைய காலடி தடங்கள் இருக்கு. அத பார்த்த உடனே அந்த கரடிதான் எடுத்துட்டு போயிருக்க வேண்டும் மணிய அப்படின்னு நினைச்சு கரடி போன பாதையிலேயே போனானாம் கண்ணன். ஒரு பெரிய குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள நீங்கள்லாம் வரவேண்டான் அப்படின்னு சொல்லிட்டான் கண்ணன். யாதவ சைன்யம் முழுக்க குகைக்கு வெளியில காத்துட்டு இருக்கு. எம்பெருமான் கண்ணன் குகைக்குள்ள நுழைஞ்சான். அங்க பார்த்தா ஒரு குட்டி கரடி தொட்டில தூங்கிட்டு இருக்கு, மேல ஒரு மணி தொங்கறது. அந்த குட்டி கரடிய பார்த்துக்க ஒரு பெண் கரடி. அந்த பெண் கரடி ஒரு பாட்டு பாடிட்டான். சிம்ஹா பிரசேனமவதீத் சிம்ஹோ ஜாம்பவதாஹதஹ சுகுமாரக மாரோதீஹி தவஹ்யேஷ ஸ்யமந்தகஹ. குழந்தாய் அழாத, பிரசேனனை சிம்ஹம் அடிச்சுது, சிம்ஹத்தை ஜாம்பவான் அடிச்சுட்டார். அந்த ஜாம்பவான் இந்த மணிய உனக்காக வாங்கிட்டு வந்து இப்ப கட்டியிருக்கார். உன்கிட்டேன்னு இந்த மணியை இப்ப யாராலையும் பிடுங்க முடியாது, இந்த மணி உனக்கே அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கு அந்த பெண் கரடி. எம்பெருமானுக்கு புரிஞ்சு போச்சு இதுதான் கதை. பிரசேனனை சிம்மம் அடிச்சிருக்கு, சிம்மத்தை கரடி அடிச்சிருக்கு, எல்லாம் அவருக்கு முன்னாடியே யூகத்துல தெரிஞ்சுது. இப்போ உறுதி ஆயிடுது, கன்ஃபார்ம் ஆயிடுது, அந்த கரடி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கரடி தான் ஜாம்பவான். எந்த ஜாம்பவான்? ராமாவதாரத்துல இருந்த ராமனுக்கு உதவி பண்ண அந்த ஜாம்பவான். வாமனாவதாரத்துல எம்பெருமான் தன் பாதங்களால உலகத்தை அளந்த பொழுது அவரை பிரதட்சணம் செய்த அதே ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் தான் இந்த மணியை இப்ப எடுத்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய தொட்டில்ல கட்டி விட்டுருக்கார். அந்த பிள்ளைக்கு சுகுமாரன்னு பேரும். இப்படி இந்த மணி அங்க இருக்குன்னு பார்த்து விட்டான் எம்பெருமான். தனக்கு இப்ப அந்த மணி வேணும், ஏன்னா மணியை கொண்டு போய் கண்ணில் காண்பிச்சாதான் அவர் பேர்ல இருக்கிற அவதூறு போகும். அதனால அந்த மணியை எடுக்க போனாராம் கண்ணன். அப்போ அங்கேருந்து ஜாம்பவான் வந்து விட்டார். யாருடா அது திடீர்னு என்னுடைய குகைக்குள்ள நுழைஞ்சது? அந்த பெண் கரடியும் கத்த ஆரம்பிச்சு கொடுத்து காப்பாத்து காப்பாத்துன்னு ஜாம்பவான் பாக்குறார். யார் அது அத்துமீறி நுழைஞ்சது அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சு விட்டார். பெரிய யுத்தம் நடக்கிறது ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும். 21 யுத்தங்கள் நடந்துதான். கையால சண்டை போடுறா, கல்லுகளால சண்டை போடுறா, கட்டைகளால சண்டை போடுறா, சண்டை போட்டுண்டே இருக்கா. சலிக்காம சண்டை போட்டாளாம் ரெண்டு பேரும். வெளியில யாதவ சைன்யம் காத்துட்டு இருக்கே, என்ன ஆச்சு அதுக்குன்னு கேட்டா ஒரு 7-8 இருந்து பார்த்தார்களாம். அதுக்கு மேல அவர்களுக்கு உறுதி ஆயிடுது. என்ன உறுதி ஆயிடுது? உள்ள போன கண்ணன் கண்டிப்பா உயிரோட இல்லை. ஏன்னா இருந்திருந்தா இத்தனை நாளைக்கு அந்த சத்ருவை ஜெயிச்சுட்டு வெளியில வந்திருக்கணும். எப்ப வெளியில வரலையோ கண்ணன் உயிரோட இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுத்து அப்படின்னு நினைச்சார்கள். யாருக்கும் உள்ள போய் பார்த்து அதை உறுதிப்படுத்திக்க தைரியம் இல்லை. அவளே தீர்மானிச்சுண்டு திரும்பி வந்து விட்டா துவாரகைக்கு. வந்தா எல்லாரும் துக்கப்படுறா, என்னது கண்ணன் போயிட்டானா, நம்பவே முடியலையே, எப்படி இது இப்படி ஆச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு கண்ணனுக்கு வேண்டிய இறுதி கைங்கரியங்கள் எல்லாத்தையும் பண்ணினாலாம், ஸ்ரார்த்தங்கள் எல்லாம் பண்ணினாலாம். இதை ரொம்ப முக்கியமா சொல்றார் மகரிஷி. எதுக்குன்னா ஸ்ரார்த்தம் பண்ண வேண்டிய அவசியத்தை சொல்றார், அதனுடைய மகிமைய சொல்றார். என்ன ஆச்சு, இப்படி இறுதி கைங்கரியங்கள் நடந்ததுனால கண்ணனுக்குன்னு கொடுக்கப்பட்ட சிஷ்டமான பதார்த்தங்கள் ஹவிசுக்கள் எல்லாம் அவனுக்கு போய் புஷ்டிய கொடுத்துதான் யுத்தம் பண்ணும் பொழுது. நல்ல புஷ்டியோட
புத்துணர்ச்சியோட இருந்தானாம் கண்ணன் நாளுக்கு நாள். அப்பேற்பட்ட எம்பெருமானோட சண்டை போடுற ஜாம்பவானுக்கு நாளாக நாளாக பலம் குறைஞ்சுண்டே போறது. ஆகாரம் இல்ல, ரொம்ப சிதிலமாயிட்டாராம். கடைசியில 21வது நாளினுடைய கடைசியில ஜாம்பவான் கேட்டார், என்ன ஜெயிக்க முடியும்னா என்னுடைய அப்பன் ராமனாலதான் முடியும். நீரும் ராமன் போலவே நாராயணனுடைய அவதாரம்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். ஆமாம்பா, அது சத்தியம் அப்படின்னு சொல்லி பூபாரத்தை குறைக்க கண்ணனாக நான் வந்தேன் அப்படிங்கிற உண்மையை கூறினாராம் எம்பெருமான். வந்த எம்பெருமான பார்த்து சந்தோஷப்பட்டு பூரிச்சு போய் ஜாம்பவான் பக்தியோட ஒரு சமர்ப்பணம் பண்ணார் எம்பெருமானுக்கு. தன்னுடைய கன்னிகையான ஜாம்பவதி அப்படிங்கிறவளை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார் எம்பெருமானுக்கு. ஜாம்பவதி பரிணயம் ஆச்சு. ஜாம்பவத்திய கல்யாணம் பண்ணிண்டு இந்த சியமந்தக மணியையும் வாங்கிண்டு திருப்பி துவாரகைக்கு வந்தாராம். சியமந்தக மணியை ஜாம்பவான் கொடுக்கும் பொழுது எம்பெருமானுக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு மனசே இல்லையாம். ஏன்னா இந்த குழந்தைக்கு அந்த பெண் கரடி தாலாட்டு பாடின் இருக்கு, உங்கிட்டேன்னு அந்த மணியை யாரும் பிடுங்கிக்க மாட்டான்னு. யாரும் பிடுங்கிக்கல, ஆனா ஜாம்பவான் தானே கொடுக்கிறார் எம்பெருமானுக்கு. அதனால எம்பெருமான் கொஞ்சம் சங்கோச்சத்தோடயே வாங்கிண்டானாம். உமகிட்டே இருந்து இதை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லதான், ஆனா வந்த கலங்கத்தை போக்கணுங்கிறது முக்கியம், அதனால இந்த மணியை வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி செமந்தக மணியோடையும் ஜாம்பவதியோடையும் ஊர் வந்து சேர்ந்தார் கண்ணன். துவாரகைக்கு வந்து விட்டார். வந்த உடனே செமந்தக மணி இதோ அப்படின்னு காண்பிச்ச உடனே எல்லாரும் நம்பிட்டார்கள். யாருக்கும் சந்தேகம் இல்லை கண்ணன் பேர்ல. சத்ராஜித்துக்கு மனசெல்லாம் குறுகுருன்னு இருக்கு. ஏன்னா இந்த பிரசேனன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பிரசேனனை கொன்னது கண்ணன் தான். கண்ணன் இந்த மணிக்காக தான் அப்படி செஞ்சான் அப்படின்னு பழியெல்லாம் போட்டிருந்தான் சத்ராஜித். அதனால அவனுக்கு செமந்தக மணியை பத்திரமா திரும்பி பார்த்த உடனே கண்ணன் மூஞ்சியில முழிக்க முடியல. செஞ்ச காரியத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பெண்ணான சத்யபாமாவை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இப்படி சத்யபாமா கல்யாணமும் ஆச்சு. இதுக்கு மேலையும் இந்த செமந்தக மணியினுடைய கதை தொடர்ந்து வருகிறது. அது என்னங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.